கோவிட்-19 பிரச்சனையினால் பள்ளிகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் சில மாணவர்கள் டிசி வாங்கணும்னு விருப்பப்படுவாங்க, சில மாணவர்கள் அட்மிஷன் போடணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அறிவிப்பை நேற்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கு, அதாவது பள்ளிக்கல்வி ஆணையர் வெளியிட்டிருக்கிறார். என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் அப்படின்னா, பள்ளிகளானது திறக்கப்படப் போகிறது. எப்போது முதல் என்றால், வருகிற 14ஆம் தேதி முதல், 14/6 அன்று பள்ளிகள் திறக்கப்படும். அதற்காக தலைமை ஆசிரியர்கள் வருகை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயங்களுக்காக பள்ளிகள் திறக்கப்படும் பார்த்திங்கன்னா, மாணவர்கள் சேர்க்கை மற்றும் டிசி வழங்குதல் சார்பாகவும், மாணவர்களுக்கு விலையில்லா பொருட்கள் அதாவது புத்தகம், யூனிஃபார்ம்ஸ், ஸ்கூல் பேக்ஸ், செப்பல்ஸ் போன்ற விலையில்லா பொருட்களை வழங்குவதற்காகவும், கல்வி தொலைக்காட்சி பற்றிய மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்பதற்காகவும், பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக கிளீனிங் ஒர்க் செய்வதற்காகவும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பள்ளிக்கு வருகை தர வேண்டும். 14ஆம் தேதி முதல், ஜூன் 14ஆம் தேதி முதல் வருகை தர வேண்டும். அதோடு சேர்ந்து அலுவலக பணியாளர்களும் வருகை தர வேண்டும் என்ற ஒரு குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஸோ வருகிற திங்கட்கிழமை முதல் பள்ளியினுடைய கற்பித்தல் பணிகள் தவிர மீதியுள்ள நடைமுறை பணிகள் அனைத்தும் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. பள்ளிக்கல்வி ஆணையரது அறிவிப்பில் பார்த்திங்கன்னா, தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் வர வேண்டும் என்ற அந்த அறிவிப்பு இருக்குது. ஆசிரியர்கள் பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இப்போ ஒரு கேள்வி, ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்கு விலையில்லா பொருட்களை வீடுகளுக்கே அந்தந்த பகுதிகளுக்கே கொண்டு சென்று கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதுபோக பள்ளி சேர்க்கை, மாணவர்கள் நீக்கம், டிசி இஷ்யூ பண்ணுறது, இந்த மாதிரியான பல நிர்வாக ஒர்க் இருக்குது. அதுபோக பள்ளியை க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் இருக்கிறதுனால, இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அந்தந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் மூலமாக ஆசிரியர்களும் சுழற்சி முறையிலோ அல்லது முழுமையாக அனைத்து ஆசிரியர்களுமோ பள்ளிக்கு வரவைப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் தென்படுகின்றன. இதை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தினுடைய கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மூலமாக அதற்குரிய அறிவிப்புகள் இந்த 2-1 நாட்களில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வாரம் அனைத்து ஆசிரியர்களுமே வந்து அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இபாஸ் அனுமதித்து கொண்டு அந்தந்த பள்ளிகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கு விரைவில் இந்த வாரத்தில் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.